வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ள கீழ்நத்தத்தை சேர்ந்த கோவில் பூசாரி பாலசுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி சாந்தி இருசக்கர வாகனத்தில் நெல்லைக்கு சென்று கொண்டிருந்தபோது ஸ்ரீபுரம் அருகே அரசிலோடு ஏற்றுச் சென்ற லாரி அவர்களின் இருசக்கர வாகனத்திற்கு பக்கவாட்டில் வந்துள்ளது. அப்போது லாரி இருசக்கர வாகனத்தை உரசியதால் தம்பதி இருவரும் கீழே விழுந்தனர். இதில் லாரியின் பின்சக்கரம் சாந்தின் மீது ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி கணவர் கண்முன்னே உயிரிழந்தார். இது தொடர்பான பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி கேமரா காட்சி வெளியாகியுள்ளது.